அறிவியல் அறிவு மாபெரும் அறிவியல் தொடர் எழுத்து ஆக்கம் உரை ச நாகராஜன். அன்பு தமிழ் நெஞ்சங்களே, சந்தானம் நாகராஜன் வணக்கம். ஐன்ஸ்டீனுக்கு தோன்றிய ஐடியாக்கள் மூன்று தான். பிரபல இயற்பியல் விஞ்ஞானியான ஐன்ஸ்டீனை பார்க்க பிரின்ஸ்டன் இன்ஸ்டிடியூட்டிற்கு வந்த ஒரு இளம் விஞ்ஞானி அவருடன் நீண்ட நேரம் பேசிக்கொண்டிருந்தார். பேச்சின் இடையிடையே அவசரம் அவசரமாக தன் சட்டைப்பையிலிருந்து ஒரு சிறிய நோட்புக்கை எடுத்து ஏதோ எழுதி கொண்டார். சில முறை இப்படி நடந்ததை பார்த்த ஐன்ஸ்டீன் அந்த இளம் விஞ்ஞானியை நோக்கி, என்ன எழுதுகிறீர்கள் என்று கேட்டார். இல்லை, உங்களிடம் பேசும்போது வரும் நல்ல நல்ல யோசனைகளை உடனே எழுதி வைத்துக் கொண்டேன் என்றார் அவர். ஐன்ஸ்டீனோ, எனக்கு உங்களைப் போன்ற ஒரு நோட் புத்தகமே தேவையில்லாமல் போய்விட்டது. எனக்கு மூன்றே மூன்று கருத்துக்கள் தான் இதுவரை தோண்டியிருக்கிறது என்று சிரித்தவாறே சொன்னார். அந்த மூன்றில் ஒரு ஐடியா தான் ஒப்புமை தத்துவம் எனப்படும் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. அதுதான் உலகின் சிந்தனை போக்கையே மாற்றியது. எத்தனை ஐடியாக்கள் ஒருவருக்கு தோன்றுகிறது என்பது முக்கியமில்லை, அவை எப்படிப்பட்டவை என்பதுதான் முக்கியம். இதை நிரூபித்தவர் பிரபல விஞ்ஞானியான ஐன்ஸ்டீன். அடுத்து இன்னும் ஒரு உரையில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது சந்தானம் நாகராஜன்.